120 நாடுகளினுடைய ஷேக்குகள் கோடி கோடி டாலர்களை அள்ளி கொடுத்தார்கள் யாசர் அராபத்துக்கு. அரபு சீமையிலே இருக்கிற எல்லா சுல்தான்களும் மாமன்னர்களும் அவருக்கு உதவினார்கள். அவன் உரைக்களத்திலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஆயுதங்கள் இருந்தன. ஆயுதம் தரித்துக் கொண்டு ஐக்கிய நாட்டு சபையில் பேசுவதற்கு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அவன் தான் வாழ்ந்த காலத்தில் வரலாறு படைத்த காலத்தில் அவன் பலஸ்தீன தாயகத்தில் ஒருத்தை மீட்டதில்லை. சிறைச்சாலையில் வெளியில் இருந்த மண்டேலாவை காற்றும் சிறைச்சாலையில் நெல்சன் மண்டேலாவுக்கு வலிமை அதிகம். தென்னாப்பிரிக்க தாயகத்தின் விடுதலை போரை நெல்சன் மண்டேலா நடத்திய காலத்தில் ஒரு அன்புல நிலத்தை அவன் தென்னாப்பிரிக்க தாயகத்தில் மீட்டதில்லை. மாவோ போராடிய காலத்தில் சோவியத் சொர்க்கம் அவருக்கு துணை நின்றது. அவருக்கு துணை நின்றது. எங்கள் தம்பிக்கு யாரும் துணை இல்லை. துணை இல்லாமலே ஈரான், ஈராக், பாகிஸ்தான், சீனா, இந்தியா போன்ற வல்லாதிக்க வெறிபிடித்த நாடுகள் கொடுத்த எல்லா ஆயுதங்களையும் எதிர்த்து ஒரு தம்பி தன்னம் தனியாக களத்திலே நின்றான், இன்னும் நிற்பான். நான் அதிகாரத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பெற்ற வெற்றி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பெற்ற வெற்றி. இது எங்கள் விளைச்சல். நீங்கள் சோனியா காந்தியின் கண்ணசைவுக்கு கட்டுப்பட்டால் நிலைமை மோசமாகும். நான் வேறு அரசியல் பேச விரும்பவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் ஈழத்தை அங்கீகரித்து ராஜபக்சேயை கொலை குற்றவாளியாக நிறுத்துவதற்கான தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இது வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு எதிராக நீங்கள் நடந்து கொண்டால் தமிழகம் இன்னொரு திசையில் திருப்புவதற்கு நாங்கள் எங்கள் சிறகுகளை அசைப்போம். அதுதான் ஜனநாயகம். புத்தம் அங்கே இல்லை. அவன் சித்தம் இங்கே கிடக்கிறான் அந்த ராஸ்கன் ராஜபக்சே. புத்தம்னா என்னது? புத்த பகவானிடத்தில் போய் புத்தனுடைய சீடன் கேட்டான், புத்த பகவான் என்னிடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறது, இந்த தண்ணீர் காற்றிலே கலந்து போகாமலும் வெயிலிலே உலர்ந்து போகாமலும் காப்பாற்ற வேண்டும். புத்தா இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். புத்தன் சொன்னான், இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதுதான் என்னுடைய நோக்கம் என்று கேட்டான். எஸ், இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதுதான் என் நோக்கம். அப்போதுதான் புத்தன் சொன்னான், ஜாடியில் வைத்து மூடினாலும் இந்த தண்ணீர் காணாமல் போய்விடும், இரும்பு பெட்டியில் அடைத்து வைத்தாலும் இந்த தண்ணீர் உலர்ந்துவிடும். இந்த தண்ணீரை காப்பாற்றுவது நோக்கம் என்றால் இந்த தண்ணீரை கடலில் கொண்டு கலந்துவிடு, இந்த தண்ணீர் காப்பாற்றப்படும் என்றார். ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதற்கு கடலில் கலந்து விடுகின்றபடி சொன்னவன் புத்தன். அவன் ஒரு நாள் அரண்மனையில் இருந்த பொற்காலத்தில் அரண்மனைக்கு வெளியே மதில் சுவருக்கு வெளியே எட்டி பார்த்தபொழுது ஒரு வயதான நோயாளியை, மூப்பிலே முடங்கி போறவனை, ஒரு இறுதி ஊர்வலத்தில் ஒரு பிணத்தை பார்த்தபொழுது, உலகத்தில் இப்படி ஒரு அந்தகாரமும் ஆபத்தும் இருக்கிறதா? அரண்மனைக்குள் இருக்கிற எனக்கு விவரம் தெரியவில்லை என்று ஒரு நடுநிசையில் நிலாக்காயும் நேரத்தில் அழகான தன்னுடைய மனைவி அசோகரை